இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன, ஒரு வகுப்புன்னு கூட நினச்சிக்கலாம். தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு வகையான தொழில் ரீதியான விஷயங்கள் முன்னேற்றங்களுக்கும், அதே மாதிரி சில பேர் அந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே பூந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது கணவன் மேலே சில பேருக்கு ஒரு சில விஷயங்களை பிரிச்சிட்டோம் அப்படின்னா மனைவிக்கு பாதகம் ஏற்படுத்துகிறாங்க. சில பேர்லாம் ஒரு பேட் தாட்ஸோடு இருக்கிறவங்க இன்னும் இருக்க தான் செய்கிறாங்கல்ல. அப்படிங்கும் போது அந்த மாதிரி விஷயங்களில் அந்த கணவன் மனைவியோட ஒற்றுமைகள் ஏற்படுறதுக்கும், கணவன் மனைவி வந்து பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கும், அதே மாதிரி அவங்கெல்லாம் அன்போடு இருப்பாங்க, சில நேரத்தில் ஈகோ வந்து தடுக்கும், பழசெல்லாம் நினச்சி பார்ப்பாங்க, மனசுக்குள்ளே வருத்தம் வரும், மனம் மருத்துவம் வரும், சேர்ந்துட்டா பரவாயில்லையேன்னு சொல்லுவோம். யாராவது ஒரு கேரக்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தகர்த்தெரிய, அதே மாதிரி ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இந்த பிரயோகங்கள் உதவி செய்யும். இதோடு சேர்த்து நான் அன்பாக சொல்லிக்கிறது என்னென்னா, இந்த பிரயோகம்லாம் தாராளமாக சந்தோஷமாக செய்யுங்க, நல்லாயிருக்கும். அதோடு சேர்த்து கிரக ரீதியான தோஷங்கள் எதாவது இருந்ததுன்னா அதுக்குள்ளே வழிபாடுகளையும் நல்ல ஜோதிடரிடம் போய் இந்த பிரயோகம் பார்க்குறீங்க. இந்த மாதிரி ஒரு வேளை உங்கள் லைஃப்பில் இருக்குது, அதில் நீங்கள் மாற்றிக்கணும்னு ஆசைப்படும் பொழுது நல்ல ஜோதிடரை போய் பாருங்கள், சரிங்களா. பார்க்கும் பொழுது நல்லா பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எங்களெல்லாம் தொடர்பு கொள்ளும் போது பாதி பேர் ஃப்ரீயாக கேட்குறீங்க நண்பர்களே. நான் ஜாதகம் ஜோதிடம் எல்லாம் பார்த்தாலும் நான் ஃப்ரீயாக பார்க்குறது இல்லைங்க, சரிங்களா. நான் காசு வாங்கி தான் ஜோசியம் பார்ப்பேன். ஸோ அதனால் உங்களால் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் முடியும் அப்படின்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்து அதுக்குள்ளே கிரக ரீதியான வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளே தேவதானா அதுக்குள்ளே என்ன தேவதையை நீங்கள் வழிபடணுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரேயரையும் பண்ணுங்கள், இந்த வழிபாடையும் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நல்ல வசதி உள்ள குடும்பத்தில் நீங்கள் இருப்பவர்களாக இருந்தால் சின்ன சைஸில், அதாவது இது ரொம்ப பெருசாலாம் அந்த யந்திரம் பண்ணிடக்கூடாது, சரிங்களா. இப்போ நான் மந்திரமும் சொல்லி கொடுத்துட்றேன், அந்த யந்திரமும் சொல்லி கொடுத்துறேன், அதை நீங்கள் எப்படி பிரயோகம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ இதுக்குள்ள மந்திரம் என்ன, இதை வந்து என்றைக்கு செய்யணும், அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, பஞ்சமி, இந்த திதியெல்லாம் ஆரம்பிக்கலாம். இதுக்குள்ள மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் க்ளீம் 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 சாத்தியம் க்ளீம் க்ளீம் க்ளீம், இவ்வளோதான். இது வந்து ஒரு மலையாள பிரயோகம், சரிங்களா. இதை நான் கீழையும் நான் உங்களுக்கு டைப் பண்ணி தரேன். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, தங்கத்தில் வசதியாக இருக்கிறவங்க சின்ன சைஸில், இந்த ரெக்டாங்குலர் சைஸில், தின் இதில் வந்து கூட இதை பொறுமையாக எழுதணும், எழுதி வச்சுக்கலாம். இல்லைங்க எனக்கு அவ்வளோ வசதியெலாம் இல்லைங்க, வெள்ளியில் சின்ன இதாக கட் பண்ணி எழுதிக்கலாம். அது கெட்டி தகடில் எழுதக்கூடாது, சின்ன தகடு மாதிரி வச்சு இதை நீங்கள் எழுதிக்கணும். எழுதிட்டு அதை நீங்கள் வந்து உங்கள் பூஜை இடத்துல வச்சிடணும். இதுக்கு டெய்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அரகஜா இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா புனுகு, அதே மாதிரி ஜவ்வாது, இதெல்லாம் கலந்ததோடு சேர்த்து, அதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வெள்ளருக்கு வேரை எடுத்து எரித்து அதையும் மையாக அரைச்சி இதை நீங்கள் டெய்லி பூஜை பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி இதை உரி ஏற்றுங்கள். இதை உரி ஏற்றுறதுக்கு நான் திருப்பியும் சொல்கிறேன், சில பேர் இதை நான் சொல்லி கொடுக்கும் பொழுது இல்லைங்க இதெல்லாம் சித்தர்கள் தாங்க செய்யணும், இதெல்லாம் சில கம்யூனிட்டி தாங்க செய்யணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த ஜாதி இதெல்லாம் வந்து நம்ம மனுஷங்க செஞ்ச விஷயங்கள், புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. சுவாமி ஜாதியெல்லாம் பார்க்காதுங்க. சுவாமி வந்து நம்ம பார்க்குறது வந்து உங்களோட பரிபூர்ணமான அன்பு தான். அதனால் இந்த மனுஷங்களால் ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள்லாம் நினைக்காதீங்க, சரிங்களா. எல்லாத்துக்கும் ஒரே ரத்தம் தான், எல்லாத்துக்கும் ஒரே கலர் தான், இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சரிங்களா. இதை நீங்கள் பயபக்தியோடு நீங்கள் சந்தோஷமாக செய்யும் பொழுது, ஏன்னா தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நீங்கள் அந்த மீன் பிடிக்க கற்றுக்கும் போது தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமே ஒழிஞ்சு, ஒருத்தர் ஒரு கமர்ஷியல் வேல்யூக்காக செய்கிறவிட்ட கொண்டு போய் நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னால் அந்த லெவலில் தாட் ப்ராசஸ் தான் இருக்கும். அதனால் நீங்களே கற்றுக்கோங்க. இதில் நீங்கள் எழுதும் பொழுது என்ன செய்யுங்க அப்படின்னா, ஒரு யந்திர ஆணின்னு சொல்லியிருக்கு, அந்த யந்திர ஆணின்னு வரும்பொழுது அந்த யந்திர ஆணி ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் அதை மொன்ன பண்ணிக்கோங்க. மொன்ன பண்ணிக்கோங்கன்னா ஷார்ப்பாக இருக்கிறத வந்து லைட்டாக உரசிக்கோங்க. உரசின்னு என்ன பண்ணுங்கன்னா, அந்த யந்திரத்தை ஓட்ட போடாமல் மெதுவாக எழுதுங்க, அவ்வளோதான். அதை பண்ணும்போது ஃபோன் பேசக்கூடாது, இந்த வந்துட்டேன் சொல்லு அப்படின்னு பேசினீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் நினச்சி நீங்கள் அதை எழுதுறீங்களோ அதெல்லாம் அதில் நடக்கும். அதனால் ஒரு நிலையாக நான் சொல்கிறது புரியுதுங்களா, ஒரு நிலைப்படுத்தி வேறு யார்ட்டையும் டைவெர்ட் ஆகாமல் சுவாமியோட சிந்தனையோடு நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காகத்தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதனால் அதுக்கு நீங்கள் மெனக்கிட்டுட்டு
அம்மாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, பஞ்சமி காலங்களில் இந்த யந்திரத்தை வரைந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வெள்ளி தாயத்து மாதிரி ஒரு பெரிய சைஸில் கிடைக்கும், கடையில் போய் வாங்கிக்கோங்க. இதை நீங்கள் சுருட்டி இதை என்ன பண்ணுங்கன்னா, ஒரு மஞ்சள் கலர் பட்டு துணி இருந்தால் பட்டு துணியில் எடுக்கலாம், இல்லை வெறும் நூலை எடுத்து இதை கட்டிட்டு இதுக்கு இதை என்ன பண்ணுங்கன்னா, அப்படியே 48 நாள் முடிச்சுட்டு அதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு ஒருவேளை அவங்க உங்கள் கூட தான் இருக்கும் பட்சத்தில் அவங்க கழுத்தில் மாட்டலாம். இது வந்து சுவாமி கும்பிட்டு நம்ம பூஜை பண்ணி வச்சுருக்கோங்க, நம்ம பண்ணலான்னா அவங்களுக்குள்ள அந்யோன்யம் வரும். இதை ஆண்கள் தான் மாட்டணுமா அப்படின்னு கேட்டால், பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள இது விஷயங்களில் வரும்போது 90% ஆண்கள் மாட்டுறது தான் நல்லது, பெண்கள் மாட்டும் பொழுது இதோட தன்மை வந்து மாறும். அதனால் ஒருவேளை அது பெண்கள் தான் பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்க தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்கலாம். என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு சில பொருள்கள் ஆட் பண்ணணும், அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை நீங்கள் செஞ்சுட்டு இதை நீங்கள் அவர் இல்லை நான் மாட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, வீட்டில் எந்த இடத்துல வச்சா அவங்க டெய்லி பார்ப்பாங்களோ அந்த இடத்துல இதை வைங்க. வச்சிங்கனாலே ஒரு 48-96 நாளுக்குள்ளேயே பல அமானுஷ்யமான விஷயங்கள், இந்த பூஜை முடிஞ்சு இதை நீங்கள் 48 நாள் பிரேயர் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அதை உரு ஏற்றி இதெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுதே அது முடித்ததுலேருந்து 48-96 நாளுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் வரும், தொழில் ரீதியான முன்னேற்றங்களும் கிடைக்கும். இதை சொல்லி கூட நீங்கள் கணவருக்கு மாட்டி கொடுக்கலாம், அப்படி இதை பண்ணிக்கோங்க. இதை பண்ண நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இதை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி, இது நீங்கள் ஜெயித்ததுக்கு பின்னாடி நீங்கள் செய்யும் போது முன்னாடியே நீங்கள் என்ன செய்யணுன்னா, குலதெய்வத்துக்கு வந்து பணம் முடித்து வச்சுக்கோங்க. இந்த பிரயோகத்துக்கு பணம் முடித்து வைக்கணும்னா, ஆண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் கலர் துணியிலையும், பெண் தெய்வமாக இருந்தால் சிகப்பு கலர் துணியிலையும் பணம் எடுத்து வைக்கிறது விசேஷ பலனை கொடுக்கும். இது முடித்ததுக்கு அப்புறமா குலதெய்வ கோயிலுக்கு போய் அதை நீங்கள் சேர்த்துடலாம். லாக்டவுன்லாம் கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடுங்க கடவுள் கருணையில், அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் சேர்த்துறதும். அதே மாதிரி இதிலெல்லாம் ஜெயித்ததுக்கப்புறம் அடியேனுக்கும் நீங்கள் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அன்பர்களே. இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட காசு பணத்துக்காகலாம் நான் சொல்லித்தரல, லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ, நீங்களும் நல்லா இருந்தீங்கன்னா எத்தனையோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க பாருங்கள் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதெல்லாம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுங்க, 1 கோடி ரூபா கொடுத்த சந்தோஷத்தை கொடுக்குது. அதனால தான் எல்லாருக்கும் சொல்லித்தரேன். இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது எப்பயுமே குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. ஏதோ உங்களால் முடிஞ்சது ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ 100 ரூபாயோ ஏதோ ஒரு காசை எடுத்து குரு காணிக்கைன்னு சொல்லிட்டு அதை ஒரு சிவாலயத்துக்கோ இல்லைன்னா ஒரு காளி கோயிலுக்கோ, வேறு ஒன்றும் இல்லை, ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு இது என்னோடய குரு காணிக்கை அப்படின்னு சொல்லி செலுத்தும் பொழுது உங்களுடைய காரிய சித்தி, ஏன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு குரு ரூபத்தில் உங்களுக்கு இந்த தகவல் வந்திருக்குங்கிறதுனால இதை நீங்கள் செஞ்சுக்கும் போது நீங்கள் இன்னும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு, நாளை மற்றும் ஒரு வழிபாடுகளுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவம்.